ஒருத்தலால் தன்மீது வெற்றி. கடவுளது வரப்பிரசாத உதவியால் அவற்றை அடக்கியாள வேண்டும். தியானம் 107. வரப்பிரசாதமும் சுபாபமும். பாகம் 2. அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய் தனக்கு பிரியமானதை ஏராளமாக கொண்டிருக்க சுபாவமானது விரும்புகிறது. போதுமானது மாத்திரம் இருந்தால் அது திருப்தி அடைவதில்லை. வரப்பிரசாதமோ நல்வாழ்வு நடத்த அவசியமானதை மாத்திரமே தேடுகிறது. அநேக நண்பர்களும் தோழர்களும் வேண்டும் என சுபாவம் விரும்புகிறது. அதிகாரம் படைத்தவர்களை அது விரும்புகிறது. உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முகஸ்துதி கூறுகிறது. வரப்பிரசாதமோ அனைவரையும் நேசிக்கிறது. எதிரிகளது நலனையும் விரும்புகிறது. பதவிக்கு ஏற்ப அனைவருக்கும் வணக்கம் காட்டுகிறது. உதவி மிக தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி அளிக்கிறது. நல்லவர்களை மகிமைப்படுத்துகிறது. திறமையை விட புண்ணியத்தை அதிகமாக மதிக்கிறது. சுபாவமானது தன்னிடம் குறைபடுகிறதையும் தனது உபத்திரவத்தையும் பற்றி முறையிடுகிறது. வரப்பிரசாதமோ மௌனமாய் இருக்கிறது. தனது தேவைகளை முதலில் என்னிடம் சொல்லுகின்றது. சுபாவமானது ஒவ்வொன்றையும் அது தரும் உதவியை அனுசரித்து தீர்ப்பு கூறுகிறது. வரப்பிரசாதமோ மனிதன் என் சித்தத்தின்படி நடக்க ஒவ்வொன்றும் செய்யும் உதவியின் அளவு அதை மதிக்கிறது. சுபாவமானது அபிப்பிராயங்களை விடாமற் பற்றி பிடிக்கிறது. தன் அபிப்பிராயங்களையே உயர்ந்தவை என கருதும். தன் அபிப்பிராயத்தை யாராவது மறுத்தால் சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் தயாராகிறது. வரப்பிரசாதமோ தனது அபிப்பிராயத்தை சொல்லுகிறது. வெறுப்பின்றி விவாதிக்கிறது. தன் அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை என்னிடம் விட்டுவிடுகிறது. பிறரது ரகசியங்களை அறிய சுபாவமானது ஆசைப்படுகிறது. வரப்பிரசாதமோ எனது சொற்களை அறிய விரும்புகிறது. தேவையற்ற பராக்குகளை தவிர்க்கிறது. யோசிப்போ. எனது சுபாவத்தை நான் அடக்காவிட்டால் அது எத்தனை வெறுப்புக்குரியதாயிருக்கிறது. அது எனக்கும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் வாழ்க்கையை நிர்பாக்கியமானதாக்கூடும். வரப்பிரசாதமோ மக்களை கடவுள் பக்கமாக இழுக்கிறது. இது ஆட்சி புரியும் இடங்களில் எல்லாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்புகிறது. வரப்பிரசாதம் எனது அனுதின வாழ்வில் பலத்துடன் இருக்கையில் கிறிஸ்துநாதரது ஆச்சரியத்துக்குரிய சமாதானம் என்னுடையதாகும். அந்த சமாதானம் என்னை சுற்றிலும் வசிக்கிறவர்களிடமும் பரவும். அவர்கள் என்னை அறிந்திருப்பதால் அவர்களது வாழ்வு சிறப்பு பெறும். ஜெபிப்போ. பரிசுத்த ஆவியே, சமாதானத்தின் தேவனே, சந்தோஷத்தின் தேவனே, எனது வாழ்வை உமது பாதத்தில் வைக்கிறேன். என்னை உமது பிரியம் போல் நடத்தும். எனது இருதயத்திலிருந்து சுயநலத்தை அகற்றி வரப்பிரசாதத்தால் அதை நிரப்பும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் உமது பரிசுத்த பிரசன்னத்தை உணரும்படி நீர் என்னில் பிரகாசிப்பீராக. அவர்கள் என்னை அறிந்திருப்பதால் அவர்கள் சிறந்தவர்களாகவோ உமது வரப்பிரசாதத்தின் மகத்துவம் பொருந்திய படிப்பினையை நான் கற்றுக்கொள்வேனானால் இதையெல்லாம் நீர் செய்வீர். என் வாழ்நாளின் ஒவ்வொரு வினாடியிலும் உமது திருச்சித்தமானது என்னை நடத்த நான் விட்டுவிட எனக்கு உதவி புரிவீராக. எனது உணர்ச்சிகள் அல்ல, எனது சுய சிநேகம் அல்ல, ஆனால் உமது பரிசுத்த ஞானமும் வரப்பிரசாதமும் என்னை வழி நடத்த வேண்டும். என் சர்வேஸ்வரா என்னை வழி நடத்துவீராக. அனைத்திலும் நீர் விரும்புவது போல் நடக்க நான் ஆசிக்கிறேன். ஆமேன்.